ஓகே கைஸ் ஐம் பேக் வித் இன்னியர் வீடியோ மிஸ்டர் கலாநிதிமாறன். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சன் பிக்சர்ஸ் ஸோ ஜெயிலர் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்னே வந்து சொல்லலாம். ஜெயிலர் பட ஆடியோ லான்ச் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சன் டிவியில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி அதாவது யூடியூப் சேனல் அவங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினதாக இருக்கட்டும், நெல்சன் பேசினதாக இருக்கட்டும், அனிருத் பேசினது, ஸோ ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலாநிதிமாறன் இவங்களாம் பேசினதெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் வீடியோமே நான் பார்த்தேன். ஸோ கலாநிதிமாறன் ஸோ ஒரு 7 மினிட்ஸ் வந்து பேசியிருந்தாரு. ஸோ நான் அது முக்கியமாக பார்த்தேன்னா என்னென்ன யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. ஸோ பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வந்து கிடச்சிச்சு. ஸோ கலாநிதிமாறன் பேசினார், ஒரு 7 மினிட்ஸ் பேசினார். ஸோ அவர் பேசின சென்டரில் அவர் 7 நிமிஷம் பேசினதில் சென்டரில் எனக்கு வந்து அவர் பேசினதில் ஒரு லைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு லைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து போட்டி இருக்கு. ஸோ சகோதரர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, தளபதி விஜய் சொன்ன மாதிரி அவருக்கு போட்டி அவரே, அவருக்கு போட்டி அவரே சொன்னோன்னா எனக்கு டப்புன்னு வந்து சிரிப்பு வந்துருச்சு. ரெண்டாவது எனக்கு ஒரு காமெடி தான் ஆகுச்சு. ஸோ வடிகள் காமெடி ஒன்று வரும்ல, நீ கொடுத்த காசுக்கு ஏ சின்னத்தில் ஒரு குத்து பி சின்னத்தில் ஒரு குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு இவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ரஜினி அவர்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு சின்னத்தில் ஒரு குத்து வச்சுட்டு போயிட்டார்னே வந்து சொல்லலாம். ஸோ ஈஸியாக வந்து நழுவிட்டார்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன 1 செகண்ட் கேப் தான் வந்து இப்போ என்னை இந்த வீடியோ பண்ண வச்சுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஓகே இது வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்னால தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ கலாநிதிமாறன் ஆடியோ லான்ச்சில் பேசினா எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.